சரியான விடையை தேர்வு செய்க. ராவண காவியம் எழுதியவர் புலவர் குழந்தை. புலவர் குழந்தைன்னு சொல்லும்போது இந்த ஆப்ஷன் ஏ மட்டும்தான் ஆன்சராக இருக்குது. மீது எதுலேயுமே வந்து ஒன்றுக்கு வந்து ஈ கிடையாது. அதனால் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். மாதவி காவியம் வந்து தமிழ் மொழி, பெண்ணின் பெருமை திருவிக்கா, பாவிய கொத்து, பெருஞ்சித்திரனார். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஃபோல்டர் தமிழ் சொல் தருக உரை. ஆன்சர் சி. மா என்னும் சொல்லுக்கு பொருந்தாத பொருள் தருக. இதில் வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டு. மாலை. துன்பம் என்னும் பொருளில் வரும் ஓரெழுத்து ஒரு மொழி. ஆப்ஷன் சி ஆன்சர். நோ. ஃபிஃப்த் ஒன் வந்து டேஷ் செய்ய வேண்டுகிறேன் கோடிட்ட இடத்திற்கு பொருந்தும் சொல் ஆவண செய்ய வேண்டுகிறேன். ஆப்ஷன் பி ஆவண. மூணு சொல்லினான். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒன். வேலை நெடும் படை என்பது யானைப்படை. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. வேலவன் குன்றம் என்பது ஆப்ஷன் பி திருத்தணி. குடிமக்கள் காப்பியம் என போற்றப்படுவது ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம். நைன்த் ஒன். தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்ற தொடரில் தலைநகரம் என்பது சென்னை. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்று பாடியவர் ஆப்ஷன் சி கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. லெவல்த் ஒன் போயிடலாம். குடக்கு என்னும் திசை ஆப்ஷன் சி ஆன்சர் மேற்கு. தமிழா நீ பேசுவது தமிழா என்னும் தொடரில் முதலில் வரும் தமிழா என்பது விழி. ஆப்ஷன் பி விழி. ஓகேவா. தேர்ட்டீன்த் வந்து கிளாசிக்கல் லிட்ரேச்சர் என்பதான் தமிழ் சொல்லாக்கம். செவ்விலக்கியம். ஆப்ஷன் சி செவ்விலக்கியம் தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்டீன் போயிடலாம். திரு ஆலவாய் என்று குறிப்பிட பெறும் ஊர் ஆப்ஷன் ஏ மதுரை. உனக்கு கவிதை எழுத தெரியுமா என்ற வினாவுக்கு எனக்கு கட்டுரை எழுத தெரியும் என்பது ஆப்ஷன் சி இனமொழி விடை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்னும் திருக்குறளில் அமைந்துள்ள பொருள்கோள் ஆப்ஷன் சி நிரல் நிறை. செவன்டீன் போயிடலாம். வேறுபட்டதை சுட்டி காட்டுக. இதில் வேறுபட்டது என்னென்னா ஆப்ஷன் டி நீலவானம். உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் எதை இடமாக கொண்டு பிறக்கின்றன. ஆப்ஷன் டி கழுத்து. கலையரிசி மாலை தொடுத்தால் இத்தொடரில் இடம்பெறும் வினைமுற்று டேஸ் தெரிநிலை வினைமுற்று. நெக்ஸ்ட் போயிடலாம். டுவெண்ட்டி. நான்காம் வேற்றுமைக்குரிய உருபு எது. ஆப்ஷன் சி கு. தனித்து இயங்காத சொல் எது. ஆப்ஷன் சி இடைச்சொல். வெண்பா எத்தனை வகைப்படும். ஆப்ஷன் சி ஐந்து. சில பேர் ஆறுன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஆறு இல்லை, அதனால் நம்ம வந்து அஞ்சுன்னு எடுத்துக்கலாம். அந்த ஆன்சர் பண்ணுறது தான் வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஆப்ஷன் சி தான் கரெக்டு ஐந்து. நெக்ஸ்ட் ஒன் போயிடலாம். செம்மல் என்ற சொல் பூவின் எந்த நிலையை குறிக்கும். கீழே விழுந்த நிலையை குறிக்கும். டுவெண்ட்டி ஃபோர் போயிடலாம். சிலப்பதிகாரத்தில் மாதவி நடனமாடிய ஆடல்கள் எத்தனை வகைப்படும். பதினொன்று வகைப்படும். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது எது. வேற்றுமை உருபு. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். முதுவேனிற் காலத்திற்கான மாதங்கள் எவை. ஆப்ஷன் பி ஆணி ஆடி. இதுதான் வந்து முதுவேனிற் காலத்துக்கான மாதங்கள். டுவெண்ட்டி செவன் போயிடலாம். போர் முனையில் ஆயிரம் யானைகளை கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் எது. ஆப்ஷன் டி பரணி. ஏறு தழுவுதல் இடம்பெறும் சங்க நூல் எது. ஆப்ஷன் பி கலித்தொகை. நெக்ஸ்ட் டுவெண்ட்டி நைன் போயிடலாம். நீர் இன்று அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது. ஆப்ஷன் பி புறநானூறு. தம்பிரான் தோழர் யார். ஆப்ஷன் டி சுந்தரர். நிறைய பேர் இதுக்கு வந்து திருநான சம்பந்தன்னு சொல்லி ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அது வந்து திருநான சம்பந்தர் கிடையாது. ஆப்ஷன் டி சுந்தரர் தான் ஆன்சர். ஆக்சுவலாக அவர் பேர் வந்து முழு பேர் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என்ற வரிகள் கொண்ட இலக்கிய நூல் எது. ஆன்சர் ஆப்ஷன் சி கலிங்கத்து பரணி. ஆ இ உ என்பன டேஷ் ஆகும் சுட்டெழுத்துக்கள். சில பேர் வந்து உயிரெழுத்துக்கள் சொல்லி எழுதியிருப்பாங்க. அது அ ஆ இ அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது வந்து உயிரெழுத்துக்கள். அ இ உ வந்து அது இது எது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இது வந்து சுட்டெழுத்துக்கள் சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு தேர்ட்டி த்ரீ போயிடலாம். திருவிளையாடல் புராணம் எழுதியவர் யார். ஆப்ஷன் பி பரஞ்சோதி முனிவர் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். முப்பத்தி நாலாவது. உடன்பட்டு கூறும் விடை என்பது நேர்விடை. ஆப்ஷன் டி தான் கரெக்ட் நேர்விடை. பொருந்தாததை தேர்ந்தெடுக்க திருநாவுக்கரசர் திருநான சம்பந்தர் சுந்தரர் மாணிக்க வாசகர். இதில் வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் போயிடலாம். தேர்ட்டி சிக்ஸ். கம்பன் விட்டு கட்டு தெரியும் கவி பாடும் என கூறியவர் யார். ஆப்ஷன் பி பாரதியார். நகு என்ற சொல்லின் நக்கான் என்ற வடிவம் குறிக்கும் காலம் எது. ஆப்ஷன் சி இறந்த காலம். நெக்ஸ்ட் போயிடலாம். தேர்ட்டி எயிட். குமுறும் பறவை கூகை. மரபு பிழையுள்ள தொடரை தேர்வு செய்க. மரபு பிழையுள்ளது பிழையுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா காகம் கத்தும்.
ஆக்சுவலாக கரெக்டான இது வந்து எப்படின்னா காகம் கரையும், அதுதான் கரெக்டு. இதில் வந்து மரபு பிழை உள்ளது கேட்டிருக்காங்க, அப்போ வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்ட், காகம் கத்தும். தொடரின் ஈச்சில் இடம்பெறும் நிறுத்தற்குறி ஆப்ஷன் டி முற்றுப்புள்ளி. 41 பிழையான தொடரை சுட்டி காட்டுக ஆப்ஷன் சி எந்த மான். எழுதுபொருள் எழுதுபொருள் எது சரியானது? ஆப்ஷன் பி எழுதுபொருள். இப்போ வராது, எழுதுபொருள் தான் வரும் கரெக்டு, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 43 போயிடலாம். 12 என்ற எண்ணின் எழுத்து வடிவம் ஆப்ஷன் டி 12. கீழ் வருவனவற்றுள் சரியானதை தேர்வு செய்க ஆப்ஷன் டி தான் கரெக்டு, 96. நெக்ஸ்ட் குவஸ்டின் போயிடலாம். 45 பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் ஆப்ஷன் சி இடைச்சொல். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்னும் கூற்றுக்குரியவர் ஆப்ஷன் ஏ ராமலிங்காடிகள் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் குவஸ்டின் போயிடலாம். 47 பிழையற்ற சொல்லை தேர்வு செய்க அனுப்புனர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, நான் தான் வரும், நான் வராது ஓகேங்களா. 48 மீடியா என்பதற்கு பொருத்தமான தமிழ் சொல் ஆப்ஷன் டி ஊடகம். 49 வலையோசை கலகலவென ஒழித்தது இலக்கண குறிப்பு தருக கலகலன்னு சொல்லும்போது அந்த வார்த்தையை பிரித்தா பொருள் தராது, அதனால் வந்து அது இரட்டை கிளவி. ஒருவேளை சொல் வந்து பிரித்தாலுமே பொருள் தருதுன்னா அப்போ வந்து அது அடுக்கு தொடர் தான் ஆன்சர் வரும். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ இரட்டை கிளவி. ஐம்பால் பிரித்தெழுதுக ஆப்ஷன் சி 5+ பால். பார்ட் ஏ முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட்டு பார்ட் பி வந்து ஒரு 6:00 போடுறேன், கன்ஃபார்மாக போடுவேன். இதில் வந்து ஏதாவது மிஸ்டேக் நான் பண்ணியிருந்தாலோ இல்லை வந்து உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் தெரிஞ்சாலோ நீங்கள் வந்து கன்ஃபார்ம் சொல்லுங்கள். இதில் வந்து எது தப்போ அதை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.